திமுக திரும்ப ரவுடி சேர்த்து ஆரம்பிச்சிருச்சு, திமுக ரவுடி கட்சி அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டே இருக்கு. திமுக ரவுடி கட்சி ஆயிடுச்சா? ரவுடி கட்சின்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்களா போற போறது எல்லாமே சொல்றாங்க. அவங்க சொல்ற ரைட்டுங்க, நீ கேள்வி அப்படி கேட்க கூடாதுங்க. இப்போ நீங்களும் சீமான் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுட்ருக்கீங்க, அவர் வந்துட்டு விமர்சனம் பண்ணுறாரா இல்லை உண்மையிலேயே அவதூறு தான் செய்கிறாரா? அதாவது விமர்சனம் செய்கிறாரா அவதூறு பண்ணுகிறாரா என்பதை விட காமெடி பண்ணுறாரு. வாங்க தம்பி, வணக்கம் தம்பினா நீ வணக்கம் சொல்லுவீங்க, வந்தவன் நான் உங்களை காலித்தனமாக பேசுனா நீங்கள் என்ன காலித்தனமாக பேசுவீங்க. இதனுடைய மனிதனுடைய இயற்கை தானே இருந்தது. அவர் வந்துட்டு உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுமே வச்சதில்லை, ஆனால் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து தொடர்ந்து நாம் தமிழர் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம். அந்த பக்கத்தில் இருக்கிற பல தோழர்கள் இரண்டாம் கட்ட பொசிஷனில் இருக்கவங்களாம் மிகவும் தரக்குறைவாக எழுச்சி தமிழரை பற்றியும் விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க அப்படிலாம் எழுதும் பொழுது எங்கள் கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்லை மற்ற தோழர்களோ நண்பர்களோ பேசுவாங்கல்ல? உண்மை சொல்ற, நான் சொல்கிறது என்ன தப்பு இல்லை. தலைவர் என்னிடமே சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து சீமானை பற்றி திமுக பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க வந்துட்டு ஈஷா யோகா மையத்துக்கு வந்துட்டு முன்னாடி எடுத்துட்டாங்க, இப்போ வந்துட்டு அதை ஆக்கிரமிக்கவே படலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மோடி வரும்போது கோ பேக் மாட்டி சொன்னாங்க, எல்லா போராட்டங்களும் நடத்துனாங்க. இப்போ வந்துட்டு 12ஆம் தேதி திரும்ப தமிழ்நாட்டுக்கு மோடி வராரு. இந்த மாதிரி பாஜகவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்காங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்படி எதுவும் போகிற மாதிரி தெரியுதா? நீ ஆமாம், ஈஷா யோகா மையத்துக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இப்போ எதுவுமே சொல்லவே இல்லையே. போனாலும் போவாங்க. அவருக்கு 55 மீனவர்களுக்கு மேற்பட்ட வந்து இலங்கை கடற்படை கைது செய்து வச்சிருக்கு. கடிதம் மட்டும் தான் எழுதியிருக்காரு, ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ கடிதம் மட்டும் எழுதக்கூடாது, நேரில் போய் சென்று அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். இப்போ ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் செய்யவே இல்லையே. ஆமாம், அவர் எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. அவருக்கு எல்லாம் முதல்வர் ஆனதுமே அப்படி மாறல. நாளைக்கு நீங்கள் கூட முதல்வர் ஆகிட்டுனா கூட அப்படி கூட செய்வீங்கன்னு நினைக்கிறேன். முதல்வர் ஸ்டாலினோட தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு வீடுகள் வந்துட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக சொல்லி இடிச்சிருக்காங்க. அதாவது வள்ளுவர் சொல்லுவார், ஏழை அழுது கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம் அப்படின்பார். அப்போ இவர் தான் சொன்னார், ஸ்டாலின் தான் வர்றாரு விடுதலை தர போகிறாருன்னு. நாங்கள் நம்பணும், நாங்கள் மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தருமே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். விடியல் என்பது தினந்தோறும் வருகின்ற அந்த விடியல் அல்ல, மக்கள் வாழ்க்கையில் விடியல் வரணும். உங்களுக்கு புரியுதோ? அந்த குறிப்பாக அவர் தொகுதியில் நடக்கின்ற அந்த விஷயங்களெல்லாம் அவர் ஊர்ந்து கவனிக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையோடு ஒரு நட்போடு. பாமக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டாங்க, அவங்க திரும்ப திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. திமுக கூட கூட்டணி வச்சா உங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? பிஜேபி இருக்கிற அணியாக இருந்தாலும் சரி, பாமக இருக்கிற அணியாக இருந்தாலும் சரி, அதில் விடுதலை சிறுத்தைகள் களமாடாது. நாடாளுமன்றத்தில் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதாவை வந்துட்டு விசிகா சார்பாக எதிர்க்கிறீங்க, எதனால் எதிர்க்கிறீங்க? இப்போ உங்கள்கிட்ட ஓட்டு ஐடி இருக்குது, ஓட்டு போட முடியாது உங்களால், போடலாம்ல? இதை ஏன் போய் சேர்க்குறாங்க? அதோட போய் ஆதார் அட்டையில் சேர்க்கறதுக்கு என்னங்க தேவை இருக்கு? என்ன தேவை இருக்கு? கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு? ஓகே, இது வந்துச்சுன்னா கள்ள ஓட்டை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா? நான் கேட்குற கேள்வி. அப்போ நீ என்ன சொல்கிற, கள்ள ஓட்டை கண்ட்ரோல் பண்ணலாம்னா? அப்போ வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஆட்சியை பிடித்திருக்கிற ஐயா மோடி அவர்கள் கள்ள ஓட்டில் வெற்றி பெற்றாரா? கள்ள ஓட்டு போகிறத தடுக்கிறதுக்கு பதிலாக இன்னும் இவங்களே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்காக தான் இந்த இதை கொண்டு வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் அதுதான் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க, அதுதான் பாயிண்ட். கள்ள ஓட்டு இல்லாமல் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழன் இருக்காரு. வணக்கண்ணா. வணக்கம். இப்போ தருமபுரியில் நடந்த நாம் தமிழர் சார்பாக நடத்தப்பட்ட கண்டன கூட்டத்தில் திமுக நிர்வாகி ஒருத்தர் மேலே போய் தாக்கம் முற்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து திமுக திரும்ப ஒரு ரவுடி சேர்த்து ஆரம்பிச்சிருச்சு, திமுக ஒரு ரவுடி கட்சி அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டே இருக்குது. திமுக ரவுடி கட்சி ஆயிடுச்சா? ரவுடி கட்சின்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்களா போற போறீங்களா? எல்லாமே சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிற ரைட்டுங்க, நீங்கள் கேள்வி அப்படி கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு நெறியாளர், ரவுடி கட்சி ஆயிடுச்சு அப்படின்னா என்னமோ அவர் ரவுடித்தனம் பண்ணிக்கிற மாதிரி உங்களுடைய கேள்வியே இருக்குது. அப்படி அல்ல. அதாவது சேலத்து அருகில் உள்ள அந்த ஊரில் வந்து மேடையில் பேசுகிறாப்புல ஒரு இஸ்லாமிய தோழர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறாருன்னா, இந்த விடுதலை ஏன் கொடுக்கவில்லை, இஸ்லாமியர்கள் தொடர்ந்து சிறைச்சாலை இருக்கிறாங்க ஏன் விடுதலை தரல அப்படின்னு பேசி கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலர் வந்து அவர் வந்து தடுத்திருக்கிறார், தாக்கலை தடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசப்படாமல் தடுத்திருக்கிறார். அது வந்து குற்றம், அது மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். அதற்காகத்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று ஒரு கேள்வி பதிலில் கொடுத்துருக்கார், அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதாவது இது வந்து தவறு, இதுக்காக வந்து அதற்கான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த மேட்ரு வந்து கண்டனத்துக்குரியது,
வன்மையாக கண்டிக்கின்றோம், கைதி செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அம்மா உணவகம் போர்டை வந்துட்டு தூக்கி போட்டு உடச்சப்போ அவர் மேலே நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. ஆனால் இந்த முறை வந்துட்டு அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, தொடர்ந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கு. காவல்துறையும் அங்கே இருந்தவங்களும் ஒன்றும் பெருசாக நான் எடுக்கலை அப்படின் மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை, உறுதியாக எடுப்பார்கள். எழுச்சி தமிழர் அறிக்கை கொடுத்துருக்கிறார்கள், அப்போ உறுதியாக எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்களும் சீமான் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுட்ருக்கீங்க, அவர் வந்துட்டு விமர்சனம் பண்ணுறாரா இல்லை உண்மையிலேயே அவதூறு தான் செய்கிறாரா? அதாவது விமர்சனம் செய்கிறாரா அவதூறு பண்ணுகிறாரா என்பதை விட காமெடி பண்ணுறாரு அரசியலில். அதாவது அரசியலில் வந்து மேதகு பிரபாகரனை வந்து தலைமையாக ஏற்று களமாடி கொண்டிருக்கிறார். இவர் இன்னும் கூட அவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கிறார். தலைவர்ன்ற அந்த ஒரு பதவியில் தலைவரை தான் வச்சு பார்க்குறாரு. அப்போ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது மேதகு பிரபாகரனை ஒரு தலைவராக கொண்டு ஒரு களமாடக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஒரு அறம் இருக்க வேண்டும், ஒரு நேர்மை இருக்க வேண்டும், ஒரு நீதி இருக்க வேண்டும், பேசுகின்ற சொல்லாடல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்கள் தலைவரே சொல்லுவார், பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம்பார். அமைப்பாய் தொடர்பான புத்தகத்தில் அவருக்கு புத்தகமாக நாங்கள் கொடுத்துருக்கிறோம், படித்திருப்பார் என்று நம்புகிறோம். இருந்தாலும் கூட பொது மேடைகளில் பேசும் பொழுது நான் ரவுடி அப்படின்ற சொல்கின்ற அந்த சொல்லாடல், நான் காட்டேன் அப்படின்ற சொல்கின்ற அந்த சொல்லாடல், நான் கராத்தே பழகிறேன் அப்படின்ற சொல்கிறது, இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு வன்முறையை தூண்டுகிறது. இப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்கிறான். நீட்டு லாவை என்ன சொல்லுது, ஒவ்வொரு ஆற்றலுக்கும் எதிராற்றல் உண்டு, சரிதானே? அப்போ இவர்கள் வந்து இது மாதிரி பேசவுமே, நீ சொன்ன மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எல்லாரும் செய்யலை, ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஆள் தானங்க, ஒரே ஆள். ஒரு கும்பலாக கூட்டமாக வந்து செய்தால் கூட அது கட்சி நம்ம குற்றம் சுமத்தலாம். அதில் ஒரு ஆள் வந்து நேரடியாக வந்து மேலே வந்து அப்படி தான் ஏறுறாரு, அப்படி தான் ஏறுகின்றார். ஏறி மேலே வந்து அது தாக்குதல் அவர் நடத்தவில்லை, அவர் தடுத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம பயன்படுத்துகிற சொல்லாடல் இருந்தாலும் வருது. இப்போ நீங்கள் பேசிக்கிறீங்க, வாங்க தம்பி வணக்கம் தம்பினா நீ வணக்கம் சொல்லுவீங்க, வந்தவே நான் உங்களை காலித்தனமாக பேசுனா நீங்கள் என்ன காலித்தனமாக பேசுவோம், இதனுடைய மனிதனுடைய இயற்கை தானே இருந்தது, சரிதானே? அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இவர் வந்து மேதகு பிரபாகரனை வந்து தலைமையேற்று களமாடுவதால் தான் சொல்கிறோம். இல்லைன்னா நம்ம சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு புரியுதா புரியல? அப்போ தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய ஐந்து கோட்பாடுகளில் அது ஒன்று. விடுதலை சிறுத்தையுடைய ஐந்து கோட்பாடுகள் தமிழ் தேசியம் என்பது ஒன்று. அப்போ அப்படி இருக்கும்பொழுது தமிழ் தேசியத்தை உள்வாங்கி களமாடக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் நாகரிகமாக பொதுத்தளத்தில் பேச வேண்டும். அதுமாதிரி வன்முறையை தூண்டுதலாக இருக்கக்கூடாது. அது வந்து விடுதலை சிறுத்தையில் ஒவ்வொருவருமே சொல்லுவாங்க, நான் மட்டுமல்ல, அது சொல்லுதல் கூடாது. அதுக்கு சொல்வதற்கு காரணம் இதுதான், எது? தமிழ் தேசியம், மேதகு பிரபாகரன், இதற்காக தான் சொல்லுகிறோம். இது கூட எப்படின்னா ஒரு தோழமையான ஒரு கருத்து பகிர்வு என்று கூட அவர் எடுத்துக்கிறலாம். இது வந்து நம்ம வந்து ஏன் அது சொல்கிறோம்னா, இன்னும் பெரிய அரசியல் பயணம்ன்ற பயணம் ஆரம்பிச்சுக்கார் 10 வருஷமுங்க. இப்போ எங்கள் விடுதலை சீர்திருத்தோடைய பயணம்ன்றது வந்து 10 ஆண்டுகள் வந்து நாங்கள் தேர்தல் களத்திலே நிற்கலை, ஒரு சமூக அமைப்பாக சமூக விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தோம். உங்கள் தம்பி உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 20 ஆண்டுகளாக தேர்தல் இதில் இருக்கிறான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது எங்கள் தலைவர் எங்கேயாவது எப்போதாவது தரக்குறைவாகவோ இல்லை ஒரு இப்படிப்பட்ட சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறாரா? ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் அப்படி தலைவர் சொல்கிறாரா இல்லையா? நான் அவற்றிலிருந்து உள்வாங்கினேன் தமிழ் தேசியத்தை சொல்கிறாரு இல்லையா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி பேசுகிற சொற்களை மட்டுமே வச்சுட்டு விமர்சனம் செய்கிறாங்க, ஆனால் அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகளை யாரும் கவனிக்கிறதில்ல. கனிமவள கொள்ளை நடக்குதுன்றாரு, 7 தமிழர் விடுதலை இன்னும் நடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ அதை வந்து முன்னிலைப்படுத்திட்டு அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகளை மறைச்சிட்றாங்களா? இதுதான், இதுக்காக தான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து போராடுவது வந்து கனிம வளத்திற்காக போராடுகிறீர்கள், பாராட்டுக்குரியது. இஸ்லாமியர்கள் விடுதலைக்காக போராடுகிறீர்கள், பாராட்டுக்குரியது. அப்போ நீ அதை வந்து அந்த போராட்டமாகவே கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நீ வார்த்தைகளை இப்படி பயன்படுத்தும் பொழுது உங்கள் போராட்டம் கூட இரட்டடிப்பு படலாம். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் என்னுடைய இது. ஏன் அதை ஏன் பயன்படுத்த என்ன இருக்குது? தேவை இருக்குது, தேவையில்லை இல்லை. ஆனால் சொற்களுக்கு வலிமை இருக்குங்க. சொற்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. தோழர் அப்படின்னா அதுக்கு ஒரு வலிமை இருக்குது, இருக்கா இல்லையா? சலாம் அழைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. போடா அப்படின்னா அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. ஏன் காட்டுப்பயில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வலிமை இருக்குது இல்லையா? ஆமாவா? அப்போ சொற்கள் தான் இந்த உலகத்தை ஆள்கிறது. சொற்களுக்கு அந்த வலிமை உண்டு, உண்மைதானே? அப்போ அந்த சொற்களை வந்து ஒரு தலைமை பண்பில் இருப்பவர்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லங்க, மேதகு பிரபாகரன் அவர்கள் அவருடைய தத்துவங்களை முக்கியமானதுங்க. நான் அதிகமாக பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, எனது செயல்பாடுகள் தான் உலகத்தில் பேசப்படும். சொன்னாரா சொல்லையா? இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தோல்வியாக மாறி கருதினாலும் கூட அந்த விடுதலை என்பது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது.
சரிங்களா? அப்போ அவரை உள்வாங்குபவர் மீண்டும் அதே பாயிண்ட் தான் வர்றேன், கவனமாக சொற்களை கையாள வேண்டும். இப்போ அவர் எந்த இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் கூட செஞ்சதில்லை, அண்ணன் திருமாவளவன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுமே வச்சதில்லை, ஆனால் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து தொடர்ந்து நாம் தமிழர் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதாவது தம்பி, இதில் நம்ம வெறுப்பு உறுப்புலாம் பார்த்தோம்னா அண்ணன் வந்து தலைவர் வந்து எங்கேயும் பேசினதில்லை, அதேமாதிரி எங்கள் தலைவர்னு வந்து சீமானை பற்றி எங்கேயுமே எதுவுமே பேசினதில்லை, கரெக்டாக? அங்கே இருக்கிற தோழர்கள் நல்லா கேட்டுக்கிறீங்க, நீ இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற பல தோழர்கள் இரண்டாம் கட்ட பொசிஷனில் இருக்கவங்களாம் மிகவும் தரக்குறைவாக எழுச்சி தமிழரை பற்றியும் விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். லிச்சியம் உங்களுக்கு தெரியும், பல இடங்கள் எழுதி கொண்டிருக்கேன், நான் யாரையும் குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியும், பேரக்கூட நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போ அவங்க அப்படிலாம் எழுதும் பொழுது எங்கள் கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்லை மற்ற தோழர்களோ நண்பர்களோ பேசுவாங்கள்ல, பேசுகிறது இயற்கை தானே. இப்போ நாங்கள் போய் யாரையும் பேச போகிறது இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றை நாங்கள் அப்படி தான் வந்து பக்குவமாக நாங்கள் வந்து அரசியல்படுத்தப்பட்டு இருக்கிறோம். யாரும் வந்து தரக்குறைவாகவோ தப்பாக பேசினா உடனே தலைவர் பேசிடுவாருங்க, நான் என்னமே சொல்கிறேங்க, உண்மை சொல்கிறேன், நான் சொல்கிறது எனக்கு தப்பு இல்லை. தலைவர் என்னிடமே சொன்னார், என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து சீமானை பற்றி எதுவும் தரக்குறைவாக பேசாதீர்கள். தலைவர் சொன்னார், அதே எங்கள் தலைவர் எங்களை வந்து உருவாக்கிய அந்த ஒரு பக்குவம் உங்களை புரியுதா? சில நேரங்களில் கூட உங்கள் டிவியில் கூட ஏதோ பேசியிருக்கலாம், முன்ன பண்ணி பேசியிருக்கலாம், அண்ணன்ற முறையில் எங்கள் தலைவர் கூப்பிட்டு என்னை கண்டித்தார். அப்போ இதுதான் தலைமை பண்பு, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த பண்புகள்னால தான் எங்கள் கட்சி வந்து இன்னமும் வந்து ஒரு வீரியத்தோடும் வீர்ப்போடும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, நாம் தமிழர் சார்பாக வைக்கிற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, வன்னியரசு வந்துட்டு தொடர்ந்து நாம் தமிழரை வந்து அவதூறு பரப்பிட்டுருக்காரு, திட்டுறாரு, அவர் வந்துட்டு திமுக பக்கம் பேசுகிறாரு, விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாட்டிலேருந்து தவறிட்டார், அதனால தான் திமுக விமர்சனம் செய்கிற நாம் தமிழரை அவர் தொடர்ந்து விமர்சனம் செய்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இது வந்து ஒரு கற்பனையான வாதம், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க வந்துட்டு ஈஷா யோகா மையத்துக்கு வந்துட்டு முன்னாடி எடுத்துட்டாங்க, இப்போ வந்துட்டு அது ஆக்கிரமிக்கவே படலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மோடி வரும்போது கோபேக் மாட்டி சொன்னாங்க, எல்லா போராட்டங்களும் நடத்துனாங்க, இப்போ வந்துட்டு 12ஆம் தேதி திரும்ப தமிழ்நாட்டுக்கு மோடி வராரு, இந்த மாதிரி பாஜகவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்காங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்படி எதுவும் போகிற மாதிரி தெரியுதா? நீங்கள் ஆமாம், ஈஷா யோகா மையத்துக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இப்போ எதுவுமே சொல்லவே இல்லையே. ஓ, அப்போ போனாலும் போவாங்க அவருக்கு, அது நீங்கள் தான் சொல்லுங்க. அவருக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து சமூக நீதி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, சமத்துவ பெரியார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி, இவங்க கொள்கைகளை வைத்து களமாடி கொண்டிருக்கிறார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அது மாதிரி நீங்கள் சொல்கின்ற மாதிரி போவதற்கு வாய்ப்பு இல்லை, போகவும் மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நம்புகிறது. இப்போ கூட மீனவர் பிரச்சனை வந்துட்டு 55 மீனவர்களுக்கு மேற்பட்டவங்க வந்து இலங்கை கடற்படை கைது செய்து வச்சிருக்கு, கடிதம் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ கடிதம் மட்டும் எழுதக்கூடாது, நேரில் போய் சென்று அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். இப்போ ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் செய்யவே இல்லையே. ஆமாம், அவர் எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க, அவருக்கு எல்லாம் முதல்வர் ஆனதுமே அப்படி மாறலாம். நாளைக்கு நீங்கள் கூட முதல்வர் ஆகிட்டுனா கூட அப்படி கூட செய்வீங்கன்னு நினைக்கிறேன், போராட்டங்கள் புரட்சிகளை உருவாக்குற நாளைக்கு சீமான் கூட செய்யலாம் இருக்கு. அதனால் வந்து அதை வந்து உண்மையிலே முதல்வர் வந்து நேரடியாக சென்று அதற்காக பேசினா சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க, அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம், ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க? தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி கூட வந்து இந்த இஸ்லாமியருடைய பிரச்சனைக்காக இஸ்லாமிய தோழர்களை ஏன் விடுதலை செய்யவில்லை என்று போராடி கொண்டிருந்தாலும் எங்கள் தலைவர் நேரடியாகவே சென்று மனு கொடுத்தார் இஸ்லாமிய தோழர்களை வைத்து. அப்போ மனு கொடுக்கும்போது உறுதியாக செய்வதாக சொன்னார். அது சொன்னது மாதிரி இப்போ நம்ம பேட்டி இருக்கின்ற இந்த தருணத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆதிநாதன் தலைமையில், நீதி அரசர் ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறார். அப்போ இது விடுதலை சிறுத்தையுடைய வெற்றி தானே, உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது விடுதலை சிறுத்தையுடைய வெற்றி. இப்போது முதல்வர் ஸ்டாலினோட தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு வீடுகள் வந்துட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக சொல்லி இடிச்சிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து எல்லாருமே ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டவங்க தான், அவரை நம்பி தான் இது பண்ணாங்க. ஆனால் முன்னறிவிப்பு இல்லாமல் எல்லாமே இடிச்சிருக்காங்களே. அது உண்மைதாங்க, அது வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது வள்ளுவர் சொல்லுவார், ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம் அப்படின்பாரு. அப்போ இவர் தான் சொன்னார், ஸ்டாலின் தான் வர்றாரு விடுதலை தர போகிறாருன்னு. நாங்கள் நம்பினோம், நாங்கள் மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தருமே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது மாதிரி அவர் தொகுதி நடக்கும் பொழுது, ஏன்னா தன்னை சார்ந்து அறிவாளிகள்லாம் நிறையா வைத்திருக்கிறார், இப்போ இறையன்பு அவரெலாம் வந்து பெரிய எழுத்தாளர், பெரிய அறிஞர், பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், போர் தொழில் பலகை அப்படின்ற புத்தகங்கள் எழுதியிருப்பார். அவ்வளோ பெரிய அறிஞரை பக்கத்தில் வைத்திருப்பவர், ஏழைகளுக்கு இது மாதிரி நடக்குது, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், அதுவும் குறிப்பாக உங்கள் தொகுதி நடக்குது, அப்போ அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னாலே அங்கே போய் மக்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஜெய்வீம்னு ஒரு படம் வந்துச்சு, வந்ததுமே ஒரு பிரச்சனை வந்துச்சு, உடனே அன்றைக்கே அடுத்து அதாவது தீபாவளி அன்றைய போய் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குறவர்களுக்கும் அந்த மக்களுக்கு வந்து பட்டாளம் கொடுத்தாருல,
அப்போ இவங்கன்னா சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து அப்படி உதாசீனப்படுத்த முடியாதுல்ல. இப்போ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யுது. நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோமோ வைக்கவில்லையோ, பொதுவான குற்றச்சாட்டு இருக்கிறது. எப்பெல்லாம் வந்து தளபதி ஸ்டாலின் தலைமையில் இங்கே வரும்பொழுது இங்கே சென்னையில் இருக்கின்ற தலித் மக்கள் விரட்டடிக்கப்படுகிறார்கள். இப்போ ஆரம்பத்திலாம் என்ன சிங்கார சென்னை என்று உருவாக்கப்படும் பொழுது இங்கே இருக்கின்ற தலித்துகளையெல்லாம் கண்ணகி நகருக்கெல்லாம் மாற்றப்பட்டார்கள். ஓகே, அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு வாழ்வாதாரங்கள், ஏன்னா இந்த பூமியில் வந்து வாழ்வதற்கான அனைத்து தகுதியுமே இருக்குது. அனைத்துமான செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய வேலைங்க. ஒருத்தனுக்கு வந்து மாளிகை மாதிரி வீடு இருக்குது, ஒருத்தனுக்கு வீடே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம வாழ்கிற காலத்திலே. ஒருத்தன் வந்து சாப்பாடுகளை வேஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் சில பேர் உணவே இல்லாமல் இறந்து போகிறார்கள். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையன் இறந்து போனால உணவே இல்லாமல் இறந்து போயிட்டார்ல, உண்மைதானே? இப்போ இந்த இது மாதிரி கொடூரமான ஒரு பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம அதை சொல்கிறோம்னா, இவர் தான் சொன்னார், ஸ்டாலின் தான் வர்றார், விடியலை தரப்போகிறார். அப்போ விடியல் என்பது என்ன? விடியல் என்பது தினந்தோறும் வருகின்ற அந்த விடியல் அல்ல, மக்கள் வாழ்க்கையில் விடியல் வரணும். உங்களுக்கு புரியுது? அந்த குறிப்பாக அவர் தொகுதியில் நடக்கின்ற அந்த விஷயங்களெல்லாம் அவர் ஊர்ந்து கவனிக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையோடு ஒரு நட்போடு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை கடமை எனக்கு இருக்குது. இப்போ பாமக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டாங்க, அவங்க திரும்ப திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. திமுக கூட கூட்டணி வச்சா உங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அது கூட்டணி வைக்கிறப்ப பார்ப்போங்க. இருந்தாலும் கூட தம்பி, நீங்கள் கேட்பதற்காக எங்கள் எழுச்சி தமிழர் தெல்ல தெளிவாக நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய தலைவர் அல்ல. இது தமிழக அரசியல் உலகம் அறியும். எங்கள் தலைவர் தெளிவாக சொல்வார், பிஜேபி இருக்கிற அணியாக இருந்தாலும் சரி, பாமக இருக்கிற அணியாக இருந்தாலும் சரி, அதில் விடுதலை சிறுத்தைகள் களமாடாது. அது எந்த களமாக இருந்தாலும் சரிதான், அது தேர்தல் களமாக நீ எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு முழக்கத்தை சொல்கிறார், ஏன்னா இந்த தேசம் எங்கள் தேசம்ங்க, இந்த மக்கள் நம்ம மக்கள், எங்கன்னா நம்ம மக்கள், இவங்களை பூரா பாதுகாக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. தலைவர் என்ன சொல்லுவார்னா, அதாவது இந்துக்களையெல்லாம் இந்துக்களையெல்லாம் பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், இந்துக்களை வன்னிய தோழர்களை எதிலிருந்து மீட்டெடுக்கணும், பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாங்கள் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கோட்பாட்டு ரீதியான யுத்தம். நாங்கள் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறோம், ஜனநாயக மலர வேண்டும் என்பதற்காக துடிக்கிறோம். சும்மா விடியல் என்பதை நான் வார்த்தையில் சொல்லவில்லை. விடியலை ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து இரவும் பகலுமாக கடந்த 30 ஆண்டுகாலமாக களத்தில் போராடி கொண்டிருக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். தலைவர் மட்டுமல்ல, கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களுமே அப்படி தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் அறிவீர்கள், இந்த தமிழக மக்களும் அறிவார்கள். அதனால் அது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் எங்கள் தலைவருடைய கருத்து. இது சங்கத்தமிழ் கருத்து அல்ல, தலைவருடைய கருத்து. இப்போ எந்த களமாக இருந்தாலும் இணைய மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில பகுதிகளில் போராட்டங்கப்போ விசிகாவும் பாமகவும் ஒன்றிணைஞ்சு தான் அந்த பகுதி மக்களுக்காக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்களே, இது ஆரோக்கியமான விஷயம் தானே? இது வந்து மக்களுக்காக போராடலாமுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போராட்டத்தில் ஒருத்தன் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க, விழுந்ததுமே போய் தூக்க போகிறேன், அப்போ விடுவிச்சதுக்காரன் தூக்க போகிறேன், பாமகவும் தூக்க போகிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஒரு முறை உங்களுக்கு நல்லா தெரியும், ஓராண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் தலைவர் காரில் வரும்பொழுது ஒரு பாமக தோழரை வந்து அடிபட்டு விழுந்துறாரு, எங்கள் காரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்ல, அது வைரலாச்சு சரிங்களா? அது வேறங்க, மக்களுக்காக வந்து நாங்கள் செய்யலாமுங்க. இப்போ கூட அவங்க வந்து சனாதனத்தை விட்டுருங்க, பாமக நான் இன்னும் சனாதானத்தை பற்றி பேச மாட்டோம், மக்களுக்கான அரசியல் செய்வோம்னா அப்போ வந்து எங்கள் தலைவர் மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. எல்லாமே இதுதான் நீ உறுதியாக சொல்ல முடியாதுங்க, எல்லாமே கோட்பாடு தான் இயக்குது இந்த உலகத்தை, இயக்குவது கோட்பாடு. அப்போ கோட்பாட்டு ரீதியாக களமாடக்கூடிய ஒரு கோட்பாட்டு தலைவன் எழுச்சி தமிழர். அந்த கோட்பாட்டு ரீதியாக எந்த தலைவர்கள், எந்த அமைப்பு, எந்த கட்சி வந்தாலும் தலைவர் ஏற்றுக்கொள்வார். இப்போ அவங்களும் தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க, நீங்களும் தமிழ் தேசியவாதி தான், இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க வித்தியாசம்? யார் தமிழ் தேசியம் பேசுறாருன்றீங்க? நாம் தமிழரும் பேசுகிறாங்க, பாமக ஒரு சில இடத்துல பேசுது, நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசுது. ஓகே, இப்போ பாமக இப்போ பேசுதா? இப்போ பேசு, இப்போ சனாதனத்தை தாங்க பேசிக்கிருக்கிறாங்க, பாசிசத்தை தாங்க பேசிக்கிருக்கிறாங்க. நீ என்ன போகிற போக்கில் நீங்கள் சொல்கிறீங்க? நீ இப்போ வந்து எப்படின்னா, நீ சீமானை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது, தமிழ் தேசியத்தை அவரும் பேசுகிறார் இவரும் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, அவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல, அவர்கள் பேசுவது சாதி தேசியம். உங்களுக்கு புரியுதா? தமிழ் தேசியம் என்பது வேறு, சாதி தேசியம் என்பது வேறு. சாதியை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க பாமக. இப்போது நாடாளுமன்றத்தில் இப்போ ஓட்டர் ஐடியா ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதாவை வந்துட்டு விசிகா சார்பாக எதிர்க்கிறீங்க, எதனால் எதிர்க்கிறீங்க? விசிகா ஒன்று தாங்க எதிர்க்குது, நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ அது வந்துச்சுல, யாராவது மற்ற தலைவர் எதிர்க்கிறாங்களா? எதிர்த்து அறிக்கை கொடுத்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். இதில் உங்களுக்கு மாற்று கருத்தில் யாருமே கொடுக்கல, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த தலைவருமே கொடுக்கல சரிங்களா? எங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நீ சொன்னதுக்காக சொல்ல வர்றேன், எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. என்ன பிரச்சனை பாருங்களேன், இப்போ உங்கள்கிட்ட ஓட்டு ஐடி இருக்குது, ஓட்டு போட முடியாது உங்களால், போடலாம்ல? இதை ஏன் போய் சேர்க்குறாங்க? அதோட போய் ஆதார் அட்டையில் சேர்க்கறதுக்கு என்னங்க தேவை இருக்குது? என்ன தேவை இருக்குது? கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே, இது வந்துச்சுன்னா கள்ள ஓட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா? அப்போ இது வரைக்கும் கள்ள ஓட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்போ ஜெயித்திருக்கலாம், கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சோம்னு சொல்கிறாங்களா? நான் கேட்குற கேள்வி,
அப்போ நீ என்ன சொல்கிற, கள்ள ஓட்டை கண்ட்ரோல் பண்ணலாம்னா அப்போ வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஆட்சியை பிடித்திருக்கிற ஐயா மோடி அவர்கள் கள்ள ஓட்டில் வெற்றி பெற்றாரா? அப்படி இல்லைங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி அப்படின்னு கொண்டு வர்றதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. உங்களுக்கு புரியுதா? அதை வச்சு மானிட்டரிங் கண்ட்ரோல் பண்ணிடலாமுங்க. உங்களுடைய ஆதார் அட்டையை வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஒரு ஆள் போட்டார்ல ஆதார் அட்டையை வச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து பேங்கில் இருக்கிற பணத்தை போட எடுத்தாங்களே எடுக்கலையா, திருப்பி பணத்தை போட்டாங்களா போடலையா, இருக்கல வரலாறு இருக்குல்ல, அப்போ அதை வச்சு உங்களால் மானிட்டரிங் பண்ண முடியும். அப்போ இந்த ஏரியாவில் எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர் சாதி ரீதியாக எந்த யார் இருக்கா, மத ரீதியாக யார் இருக்கிறார்கள், அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களை வந்து ஓட்டு போடாமல் கூட செய்யலாம், அந்த களத்துக்கு செல்ல விடாமல் கூட செய்யலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்டதை பூராமே எடுக்கலாம், எடுக்கலாமுங்க. தனிப்பட்டதை பூராமல் எடுத்துட்டு உங்களை வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபேஸ்புக் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், நம்ம எதை பார்க்குறோமோ அது தெரிந்தே வருது பார்த்தீங்களா. அப்போ உங்களுடைய மனநிலை, நீ எந்த அமைப்பை சார்ந்தவர், என்ன ஏது அப்படின்றத உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. வெறும் ஓட்டு ஐடியா வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு ஆதார் அட்டை இணைத்தால் கண்டுபிடித்து விடுவார்கள். கண்டுபிடித்து விட்டால் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ தேர்தல் வந்து தன்னலிச்சா அட்டானமஸாக செயல்படுது இல்லையில, ஏறக்குறைய வந்து பார்த்தோம்னா வெறுப்பு உறுப்புலாம் பார்த்தோம்னா அது வந்து மோடிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் செயல்படுது. அப்போ இதுவும் அது மாதிரி ஒரு செயல் தான். இதை நாங்கள் அதற்காக தான் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொன்று பாருங்களேன், புட்டாத்தி சாமி அவருடைய அது அறிக்கை என்ன சொல்லுது, நீதிபதிதானுங்க என்ன சொன்னார் அவர் 2015 என்று நான் நின்றுகிறேன், என்ன சொன்னாங்க, இதையும் அதையும் இணைக்கக்கூடாது, ஒரு சமூக நலன் சார்ந்து என்ன இருக்கோ அதில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம், ஆனால் எதை நம்ம ஆதார் அட்டையை நீங்கள் வந்து இதில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லலையா. அப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது இப்பொழுது அவர் செய்கிறார் என்றால், எனக்கு எங்கள் தலைவர் தொடர்ந்து மேடைகளில் பேசுவாருங்க, தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார், இரண்டு முறை வெற்றி பெற்று விட்டார்கள், மூன்றாவது முறை வெற்றி பெற்று விட்டால் இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தையே தகர்ப்பார்கள், இந்தியாவை ஒரே நாடு, ஒரே ஆட்சி, ஒரே அதாவது சாதி, ஒரே சமயம், அதை மதம்னு கொண்டாந்துருவாங்க. அகண்ட பாரதம்ன்றதை கொண்டாடுறது தான் யாருடைய செயல் திட்டம், பாஜகவுடைய செயல் திட்டம், ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம். அதை வந்து அமுல்படுத்துவதற்கான ஒரு உத்திரியாக இருந்தது விஷயம் அது. அதனால தான் நாங்கள் வன்மையாக அதை கண்டிக்கிறோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை. நம்பர் சாக்குறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஓட்டு அட்டை இருக்குது, உங்கள் பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆதார் அட்டைன்றது என்ன நம்பர் தானே, மனிதனை வந்து நம்பரை மாற்றுறாங்க, அது ரொம்ப சிக்கல், இது ரொம்ப சிக்கலுங்க, ரொம்ப சிக்கலான பிரச்சனை. ஏன்னா ஸ்டாலின் வந்து ஆரம்பத்தில், ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் இல்லை, சோவியத் யூனியன் புரட்சியாளர் ஸ்டாலின் வந்து ஒரு கருத்து இதுசார்னு சொல்லுவாருங்க, அதாவது முதலாளிகள் தான் அரசாட்சியவே தீர்மானிக்கிறாங்க முதலாளிகள். அந்த முதலாளிகளுக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிய வருதுன்னு வச்சுங்களேன், இனிமேல் வந்து ஜனநாயகமோ இல்லை மக்களாட்சிக்கோ ஒன்று சரிப்பட்டு வராது அப்படின்னு எப்போ அவங்களுக்கு தெரிய வருதோ அப்போ அதை பூரா என்ன ஆக்கிடுவாங்களாம், அப்படியே வந்து அவங்க பாசிசமாக அதை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துருவாங்க, சரிங்களா, அரசாட்சியாக உருவாக்கிடுவாங்க. இப்போ பாகிஸ்தானில் எப்படி வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை இதற்கு முன்னாடி எப்படி வந்துச்சு, அதிபர் ஆட்சி வந்துச்சு வரலையா, அதற்கான ஒரு செயல்பாடு நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் அந்த ஸ்டாலினுடைய ஒரு தத்துவம். அதே தத்துவத்தை எங்கள் தலைவரும் சொல்கிறார், இவர்கள் மீண்டும் ஒரு முறை வந்தால் செய்வார்கள், ஆனால் இப்போ என்னென்னா அவங்க வரமாட்டோம்னு ஒரு டவுட் வந்துருச்சு, வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொடர்ந்து வந்து இப்போ வர்ற அந்த தேர்தலுக்கான முன் அறிவிப்பெல்லாம் எப்படி வருதுன்னா, ஊபியாக இருந்தாலும் சரி, பஞ்சாபாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு விவசாயிகளாம், நீங்கள் வந்து விவசாய நலங்கறியெல்லாம் அவங்க பேக் அடிக்கலைங்க, விவசாயிகளுக்கு செய்யணும் அப்படின்னா அப்பயே செஞ்சுருக்கணும்ல. இதே இந்த அண்ணாமலை இந்த போட்டு ஓட்டுவார், அவர் என்ன சொல்வார், நாங்கள் அந்த விவசாய சட்டத்திலேருந்து ஒரு வரியை கூட எடுக்க மாட்டேன் சொன்னார சொல்லலையா, இப்போ என்னாச்சு, மாறி போயிட்டாங்களா, இது ஏன்னா தேர்தல் பயம், ஒரு இல்லை பஞ்சாப்லையும் வராமல் போயிடும், ஊப்பியில் வர முடிஞ்சு கதை முடிஞ்சில. அப்போ இதெல்லாம் வருவதற்குலாம் அவங்க வந்து ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நம்மளை விட திருட்டு புத்தி அதிகம், நமக்கு நல்ல புத்தி தான் இருக்கும், அவங்க ரொம்ப இதெல்லாம் பயங்கரமாக வந்து முன்னாடியே ஃபோர்காஸ்டிங் பண்ணக்கூடிய அக்யூரேட் ஃபோர்காஸ்டில் பயங்கரமான ஆட்கள், அவங்க வந்து ரைட்டர் நமக்கு வர முடிய வாய்ப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு செய்வார்கள் என்று எங்கள் தலைவர் சொல்கிறார். அந்த அறிக்கையை நீங்கள் முழுமையாக படித்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து கடுமையாக அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு நாங்கள் தெரிவித்தோம். இப்போ கள்ள ஓட்டு போகிறத தடுக்கிறதுக்கு பதிலாக இன்னும் இவங்களே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்காக தான் இந்த இதை கொண்டு வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் அதுதான் கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க, அதுதான் பாயிண்ட். கள்ள ஓட்டு இல்லாமல் கள்ள ஓட்டு எப்பயுமே போடுவாங்க, இப்போ வந்து கள்ள ஓட்டு போடுறவங்க வந்து நினச்சா எப்பயும் போடுவாங்க, கரெக்டாக அவங்களே இப்போ அவங்களே போடலாம் கூட முயற்சி பண்ணுவாங்க நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுதா, ஃபுல்லாக வந்து நம்பர்ஸ்லேயே ஒரே இடத்துல உட்காந்து எல்லாரும் போடுறான் ஓட்டுகள் அப்படின்னு கூட செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.